வணக்கம் மேடம், வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரேங்க் மேட்ச் போடலாம். ரேங்க் மேட்ச் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் போட்டு ரொம்ப காலம் வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரேங்க் மேட்ச் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பிகாஸ்லாம் ரீசெண்டாக இல்லை, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓபி கூட தான் ப்ளே பண்ணோம். ஐ திங்க் ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ விளாண்ட மேட்ச்சே இல்லை, இப்போ தான் ஏதோ புதுசாக ஒரு லீக் கொண்டுட்டாங்க. அஜய்யோ அந்த லீக் வாயில் வர மாட்டேங்குது, சரி விட்டு தெலுங்க. மாஸ்டர் நினைக்கிறேன், ஐ திங்க் மாஸ்டர் தான் கைஸ். ஓபி கூட வந்து ப்ளே பண்ணோம் போன வீடியோலே சொல்லியிருந்தீங்க ப்ரோ. நான் நண்பன் என் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்தான் ப்ரோ லேக் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம், முடிஞ்சால் ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயிக்கிறமா தோக்கிறமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது முக்கியம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணேன்னு சொன்னால ஃபஸ்ட்டு தான் கைஸ் ப்ளே பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ஓபி வந்து 4 ஸ்டாரில் இருந்தார், நான் 2 ஸ்டாரில் இருந்தேன். ஸோ அப்போ போட்ட மேட்ச் தான் இது, பயங்கரமாக இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போன ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், அதில் பார்த்தீங்கன்னா என்னடா கேம் ப்ளே லேக் அடிக்குதா இல்லை வீடியோ லேக் அடிக்குதான்னு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அது கேம் ப்ளே தான் கைஸ், பிகாஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணால் பயங்கரமாக லேக் அடிக்கும். ஸ்டார்டிங் மட்டும் இல்லை ஃபுல்லாகவே லேக் அடிக்கும், பட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப லேக் அடிக்கும், போக போக சரியாயிடும் கைஸ். ஸோ அதுதான் காரணம், வேறு எதுவும் காரணம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் இருப்பான், ஓசிக்கில் அடிக்க மாட்டோம், ஆனால் டவுன் பண்ண ஆள் தான். ஸோ ஓபியோட கீழ் தான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட்டை ஒருத்தனை சொறி விட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க கைஸ், அவரும் பிசி பிளேயரு, R2K காரில் அவரும் பிசி பிளேயரு, நானும் பிசி பிளேயரு, 2 PC பிளேயர், 2 மொபைல் பிளேயர்ஸு. ஸோ வேறு மாதிரி போயிருக்கோம். நான் இருந்தாவே எப்படி போகணுங்களுக்கு தெரியும், என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. சரி விட்டு தள்ளுங்க அப்படிங்க பார்த்து அவர் ரிவாக தட்டி விட்டார். நம்ம இருக்கிற ரூட்லாம் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தான் எனிமி கண்ணுக்கே சிக்க மாட்டாங்க, எங்கே இருக்கானே தெரியாது, என்ன இலவுக்கரமாக இருந்தோம் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அது மாதிரி ஒன்றுமே தெரியாது, எவன் எங்கே இருப்பானு தெரியாது. ஆனால் தனித்தனியாக தான் வந்து மாட்டுவானுங்க. நம்மளும் நிறையா வித்தெல்லாம் காமிச்சு பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணி மேட்சை கொண்டு போயிருப்போம். எப்படி நாங்கள் கடைசி வரைக்கும் ஈஸியாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பற்றும் பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம மூமெண்ட்ஸ் கொள்கை நோட் பண்ண தேவை, நாங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம், என்னென்ன டீம் அப்பாக இருக்கும், டீம் அப்புக்கு எப்படி துணை கொடுக்குறோம், அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும், இருப்போம் எப்போவுமே. பட் இப்போ தான் கொஞ்சம் பிரிஞ்சிட்டோம் இல்லை, பிளேயிங்கே நான் தான் ப்ளே பண்ணுறதே விட்டுட்டேன் கைஸ், பிளேயிங் போகவே கடுப்பாக இருக்குது பிகாஸ் இந்த அப்டேட் வேறு விட்டுட்டாங்களா, அதுலேருந்து லேக் வேறு அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். சரி அப்படியே சொல்லிட்டு நம்ம மேட்ச்சுக்கு வந்துடுவோம், ஓவராக பேசாமல் மூடிட்டீங்க வாடா அப்படின்னு நீங்கள் சொல்ல எனக்கு தெரியுது. சரி நம்ம மேட்ச் பார்த்துருவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சு ரிவே பண்ணி விட்டு ஒரு கில் அடிச்சுட்டு வரவர், அப்படியே தட்டி விட்டுட்டா அலை பார்த்தா 37 இருக்குது கைஸ், 37 பேர் எங்கடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இங்கே இருக்க எல்லாருமே அழைச்சிருவோம். இது என்னது, இது வந்து பிறப்பிடமான எங்களோட பிறப்பிடமானது, எங்கே எப்போ ரேங்க் மேட்ச் போனாலும் இங்கே தான் இறங்குவோம். நான் வந்து சொல்லிடுவேன் ப்ரோ, வா ப்ரோ நம்ம பிசி பிளேயர்ஸ் 2 பேர் ஒட்டுக்காக தனியாக போகலாம், மொபைல் பிளேயர்ஸ் 2 பேர் தனியாக போகலாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். பட்டு நடக்கிறது என்ன, நம்ம சொல்கிற பற்றி யார் கேட்குறா, அந்த மாதிரி தாங்க போய் என்ன தனித்தனியாக போய் கில்லுக்க, நம்ம கில்லுக்கு தாங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்கய்யா கில்லுக்காக. என்ன சொல்கிறது, டைலாக் ஓடுமே, சரி விடுங்க, வாயில் வர மாட்டேங்குது டக்குன்னு யோசிக்கணும். இதை பார்த்தீங்கன்னா டிஜிபி கில்லேருந்து மேலே ஒருத்தருவான், பிகாஸ் அது யாருன்னு தெரியல. ஓபி சொல்லுவோம்ப்பா, மேலே பார்த்தா TSDயா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டிஜிபி தான் சொல்லுவோம். ஓபி வந்து ஓபி டிஜிபியெல்லாம் இருக்காது ஓபி, அது எவனோ வேறு எவனோ வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது செகண்ட் டைம் பார்க்கும்போது TSD இருக்குது அங்கே, பார்த்தாவே நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனை சொருவிடுவானுங்க, அப்புறம் வந்து நாங்கள் நல்லாவே பார்த்துருவோம், ஆடா பாட்டுங்களா இவனுக்கா இவ்வளோ சீன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து லூட் அடிச்சுட்டு மேலே ஏறுவோம், வேறு எவனா இருக்கானா, எவனா சிக்குங்களா கண்ணில், எவனுமே சிக்க மாட்டேங்கிறீங்களே அட பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. போய்கொண்டே இருப்போம், வெறிகொண்டே சுற்றுன்னு சுற்றுவோம், ஒரு பையனை கண்ணில் சிக்க மாட்டான். இங்கே எவனும் ஃபைட் போயிட்டுருக்கோம், நான் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ, வாங்க ப்ரோ, யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் தள்ளி தள்ளி இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிசி பிளேயர் தான் இருக்காரு, ப்ரோ வா ப்ரோ இங்கே ஒரு ஸ்குவாட் இருக்க முடிச்சுட்டுருவோம், நம்ம யாருன்னு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருப்பேன். பட் இங்கே இருக்க மாட்டானுங்க, எஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன இதில் பிகாஸ் ரொம்ப நேரம் ரொம்ப மாசமாக இது எடுத்து எவ்வளோ நாள் இருக்கும், இப்போ அப்டேட் பண்ணாங்கல்ல அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க. பட் இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டே வேலை செய்ய மாட்டேங்குது லேப்டாப்பில், என்ன இலவுன்னே தெரில, எல்லாமே நம்ம விட்டு போயிட்டுருக்கு கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி விட்டுத்தலே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் முடியுமா, அதுதான் கைஸ் அந்த மாதிரி தான், மான வெக்கமான சூடு சொன்ன இருக்கா, அதெல்லாம் பார்த்தா முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி விட்டுத்தலுங்க, அதெல்லாம் பார்த்தா ப்ளே பண்ண முடியுமா, ஃப்ரீ ஃபயர் ப்ளேஸ்க்கெலாம் இதெல்லாம் சாதாரணமாப்பா, அந்த மாதிரி தான் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். பட் இங்கே இருப்பான் வந்து எஸ்ஆயிருவான் நல்லாவே தெரிஞ்சிடும், அங்கேயும் தேடுவோம் எனிமி எங்கே இருக்கான் சிக்கவே மாட்டாங்க, சரியான கடுப்பாயிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏறி வந்தாச்சு, இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணோம், இங்கே எனிமி வந்துட்டான். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒட்டுக்க வந்துட்டோம், எல்லோரும் நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் ஃபஸ்ட்டு பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம், எல்லோரும் வேறு வேறு எங்கெங்கேயும் இருந்தோம். பட் இங்கே எனிமி இருக்குன்னு தெரிஞ்சோடனே எல்லாருமே ஒட்டுக்கா ஆகிட்டோம் க்ளோஸ் அப்பில். ஆல்ரெடி ஓபி டச் வச்சிருச்சு, டச் மீன்ஸ் என்னடா கபடிக்கு போகிற அப்படிங்கிறது அப்படிலாம் இல்லை கைஸ்,
எனிமியை டச் வச்சாச்சு. இப்போ வந்து எனிமிங்க எல்லாம் அலர்ட் ஆயிருப்பாங்க. நாங்கள் போய் ஒவ்வொரு பிளேஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி வா ப்ரோ நான் போய் ஏறி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏறுவார். ஏ நாங்களும் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி நானும் ஏறுவேன். நான் ஏறும்போது பாருங்கள் வெப்பம் பாருங்க எனக்கு. இதுக்கு தான் சீன் போட்டு ஏறக்கூடாதுங்க. அடி உழுங்க பாருங்க கேஸ் எனக்கு மட்டும். டேய் நீ போகும்போது மட்டும் சேஃபாக போனேன், என்னை மட்டும் அடிக்கிறேன், யாருடா இவன் போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துருவேன். இங்கே இந்த லூட் பாக்ஸ்லாம் இப்போலாம் இதெல்லாம் இப்போ போட்ட லூட் பாக்ஸ் தான் வந்து பூந்து விளையாடிட்டு போயிருக்கானுங்க. டேய் அவனுங்க நாங்கள் செய்கிறோண்டா அப்படிங்கிற மாதிரி இவர் ஏறிட்டு இருக்காரு. நானும் ஏறுவேன். எங்கே இருக்கானுங்கன்னே தெரியாது. சைலன்சர் போட்டடிப்பான், இல்லைனா ஒருத்தன் விஎஸ்எஸ் வச்சுருப்பான், ஒருத்தன் சைலன்சர் போட்டடிப்பான். எங்கே இருக்கானு ஒரு மண்ணும் தெரியாது கைஸ். நானும் பார்ப்பேன் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எவனையும் காணமே. ஷூட் இது மட்டும் காட்டுது, எய்ம் பாட் மட்டும் காட்டுது, பட் எங்கே இருக்கானே தெரியலையே. ஐயோ திட்டு பய போல எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் பார்த்தா அவங்களாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ நீங்கள் மட்டும் எப்படி அடிக்கிறீங்க, என்னால் மட்டும் அடிக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது இங்கொருத்தன் ஓடிட்டு இருப்பான். இவன் நம்ம தூக்கிடலாம், இவனை மட்டும் தனியாக தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். எங்கடா இருக்கா இருடா வரண்டா, உங்கள் சாவு என் கையில் தான், அந்த மாதிரி தான் நான் ஓடிட்டுருக்கேன். சாவுடா சாவுடா அப்படிங்கிற மாதிரி வெறி கொண்டு நம்மளால் வெறி கொண்டு இருந்தால் தாங்க ஸ்கில்லே கிடைக்கும். இல்லைன்னா ஒரு பைசாக்கு லாக்கி இல்லாத மாதிரி தான் ஆக்கிடுவாங்க நம்மளை. பைத்தியாரங்களாம் சுற்றி விட்ருவாங்க கடைசியில். இங்கே பார்த்தா இங்கே ஆளை காணோடே எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்த ஷூட் அவுட் கட்டும். எங்கடா இருக்கட்டே இங்கடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தா இங்கே ஆடிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள் சம்பவம். நல்லா நினச்சி பார்க்காத மாதிரி கொரோனாலாம் போட்டுருவான். டே எங்ககிட்ட கொரோனா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நான் ஆடிட்டு இருப்பேன். கடைசியில் பார்த்தா ஓபி நாக்கு வச்சிருவோம். அடடே ஓபியே நாக்கு வச்சிங்களா, நப்பு இருக்கே மற்றதெல்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இவனை கில்ல எனக்கு முக்கியடா, என் நண்பன் தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் போய் ரிவியூ பண்ணிருப்பேன். வேறு மாதிரி வந்து ரிவியூ பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஓசிக்கல் அடிச்சிருவார். ப்ரோ என்ன ப்ரோ நீ என்ன ஆடிக்கலான்னு வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன நீ வர வரைக்கும் வச்சுட்டா இருப்பாங்க போய் சால் நட்டு அந்த மாதிரி தான், நீ வர வரைக்கும் வச்சுட்டா இருப்பாங்க போய் அடுத்த இனிமே கூட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் கலாய்ச்சிட்டார் நம்மளை. சரி ரைட்டு விடுறா, இனிமேல் நட்பு இருக்க மற்றதெல்லாம் இருக்குன்னு ஒன்றா நமக்கு கில்லு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவேன். பட்டு நட்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு திருப்பா இந்த கீழே தான் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாறு மாதிரி குண்டெல்லாம் போட்டுட்ருப்போம். இங்கிருந்தால் வேலைக்காக பார்த்தா டவுனு வேறு மாதிரி, நாம் போட்ட கிணத்துல டவுன்லாம் ஆகிறான் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனிமீஸ்லாம் வந்து பார்த்துருவாங்க. டீ யாருடா இவன் சரியான பாம்பக்கிட்டே இருப்பான் போல, நமக்கு ஒரு பெருமை. நம்ம பாம்பக்கிறீன்னு நம்ம லைவ் வாட்ச் பண்ணிங்களா தெரியும். புதுசாக பண்ணி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. ஓகேவா கைஸ், சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்குலாம் சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். மற்றங்க கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவோ கீழே இருக்கும், உங்களால் மட்டுமே அது முடியும். ஸோ இங்கே ஒரு கீழே வந்துடும் வெற்றிகரமாக ஒரு கீழே அடிச்சுட்டா. எப்பா சாமி இதை வச்சே நான் ஓட்டிடுவேன்டா, இந்த வீடியோ ஃபுல்லாக நான் இதை வச்சே ஓட்டிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. இனி அப்படியெல்லாம் சப்ஸ்கிரைபரை ஏமாற்றக்கூடாதுரா. எப்படி இருந்தாலும் நம்ம வீடியோ ரெக்கார்டு போட்டிருக்கோம், மெயினாக ரெக்கார்டு போட்டிருக்கோம், அதுக்காகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுவும் பிசி கேம் பிளே, பிசி கேம் பிளேனா சும்மாவா அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தா ஒரு கீழே அடிச்சுட்டு நம்ம ஊரை சுற்றிட்டு இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா லூட்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து க்ளோவாலெலாம் கேட்டுட்டு இருப்பேன். டே க்ளோவால கொடுங்கயா, என்னையா நீங்கள் அஞ்சு நிமிஷம் எல்லாம் கிளம்ப பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டோக்கன் கேட்டுப்பார். ஓபி வந்து டபுள் பேரல் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார். ஸோ அவர் டோக்கன் கொடுத்து டபுள் பேரல் வாங்கியே தீரோண்டா அப்படிங்கிற மாதிரி டபுள் பேரல் வாங்கிட்டார். போதண்டா சாமி இனிமேல் மேட்ச் அவர் கையில், பிகாஸ் அவர் டபுள் பேரல் வேறு ஏதாவது AC-19 அந்த கன் இருந்தால் போதும், மேட்ச் அசால்ட்டாக முடிச்சுட்டுவார். இதுக்கு மேலே அவரை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லையா, அவர் சோலர்ஸ் ஸ்குவாடே அடிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிகாஸ் அவர் வந்து மிகப்பெரிய பிளேயரு அப்படின்னு நம்ம தான் சொல்லிக்கணும். வெளியே கேட்டு பாருங்கள் பாட்டும் தான் சொல்லுவார், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பிகாஸ் அவர் பிளேயர் தான் கைஸ். ஓகேவா நான் சொல்கிறேன், நம்புறீங்களா? நம்பினா தான் சோறு. எப்படி நம்புறீங்களா இல்லை எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ரொம்ப உளருது கைஸ் கண்டினியூஸாக பேசுகிறேன்ல. சரி தட்டி வீடியோலாம் பார்த்தா முடியுமா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்குவாட் இருக்கும். ப்ரோ நம்ம ரெண்டு பேர் தான் ப்ரோ தனியாக இருக்கோம், இப்போது இந்த ஸ்குவாடை நம்ம முடிக்கிறோம் ப்ரோ அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம். இதெல்லாம் முடிச்சிடலாம்டா கவலையப்படாதரா அப்படிங்குவாரு. சரி ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ வாவோ அப்படிங்க பார்த்தா இவர் ஓடுவாருடே என்னையா விட்டு வர்றியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். செம சிரிப்பு. ஆனால் எங்கே இருக்கானே தெரியாது. ஸ்கேனரில் பார்ப்போம், ஸ்கேனரில் இருந்தால் போ சோழியை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஸ்கேனரில் ஒரு பையன் இருக்க மாட்டான். டீ இங்கே தான்டா இருந்தீங்க, ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அட பாவீங்களா இவ்வளோ மட்டும் சரிவே பண்ணுறீங்களா, எங்களோட மோசமாக சோ சேட் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அளவை பார்த்தா 26. அட திட்டு குட்டிங்களா, 30 எவங்களா 20-36 26 கொண்டுட்டாங்க, 10 பேரை பஸ்பம் பண்ணிட்டீங்களே சோ சேட் அப்படியே சொல்லிட்டு நாங்கள் மேலே ஏறி கொண்டு இருக்கிறோம் வெறி கொண்டு. அங்கே பார்த்தா ஓபி அடிக்கிறான். டே எவன்டா ஓபி மேலே கை வைக்கிறேன்னு சொன்னே ஓபி கில் அடிச்சிருச்சு. என் மேலே கை வைத்தா சும்மா இருப்பேனா அப்படிங்கிறாரு அவர். நம்ம ஓபி காப்பாற்ற வெறி கொண்டு ஓடிட்டுருக்கோம். அங்கே பார்த்தா ஒரு பையன் போல தான் இருக்கான்.
அப்படியே இங்கே வந்து ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே இருக்குது. ஒரு ஸ்குவாடா, ரெண்டு ஸ்குவாடு ஓப்பி, வாங்கடா வாங்கடா கில் எடுங்கடா அப்படிங்க பார்த்தோம். ஒருத்த மட்டும் ஸ்குவாடே முடிக்கிறான். யாருன்னு பார்த்தா அந்த டாப் கிரிமினல் பேர். ஆமா கைஸ், இந்த வீடியோ பயங்கரமாக என்ன கலர் டாப் கிரிமினல் தெரியல, இங்கே தான் நான் அவனை டவுன் பண்ணுவேன், போடு அவன் டவுன் பண்ணிட்டேன் கைஸ், அவன் டாப் கிரிமினல் தான், நீங்கள் வேணால் க்ளோஸ் அப்பில் போவேன், நான் கூப்பிடுவேன் வாங்க ப்ரோ எமோட் போகலாம் அப்படின்னு சொன்னவனே கில் அடிச்சு விட்ருவாங்க. அட போங்கயா. என்ன டாப் கிரிமினல் பார்த்தீங்கன்னா ஒயிலட் கலர் டாப் கிரிமினல் வச்சிருப்பான். ஒயில்டாக ப்ளூவாக இருக்கேன், ரெண்டில் ஏதோ ஒன்று தான் கன்ஃபார்ம் தெரியும். ஏன் ப்ரோ அடிச்சிங்க, எமோட் போகலான்னு நினச்சேன், பிகாஸ் ஓபிக்கு வந்து டாப் கிரிமினல் பார்த்தாவே பிடிக்காது, எமோட் போடுறா அப்படின்னு லாபிட்டே சொல்லிச்சு. அதங்காட்டி தான் நான் அவனை டவுன் பண்ணேன். நம்ம டாப் கிரிமினல் அடித்த பெருமை நமக்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ அப்படியே கீழே பார்த்தா 10 நிமிஷம் போயிடுச்சு. ஆல்ரெடி வீடியோ பார்க்க மாட்டானுங்க, 10 நிமிஷம் போயிடுச்சு, ஐயோ இங்கே எங்கேயாச்சும் டிஸ்ட் வைக்கணுமே அப்படின்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான். வேறே டே இருடாடே அடிச்சிடாதடா அப்படிங்கிற போய் அடிச்சிட்டான். கைஸ் நான் மூண்டி அடித்தேன் பட் சாகல அவன், என்ன கொடுமை. அவன் பார்த்தா நம்மளால் சும்மா இருப்பாரா, வச்சுட்டு வருப்பாருங்க, போடு வாய வந்து ரிவே பண்ணியா, அவனுக்கு எமோட்டெல்லாம் போடாத, அப்புறம் பின்னாடி ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு போகிறேன், செத்துருவாங்க. ஸோ நம்ம கில் எடுத்துருவோம், அதுதான் டீசெண்டான பழக்கம். சரி கைஸ் இந்த இடத்த நான் ஒரு டிஸ்ட்டுக்கு போகிறேன், பிகாஸ் ஃபுல் வீடியோ பார்த்தேன், 10 நிமிஷம் தொடர்ந்து பார்த்தீங்களா இந்த இடம் தெரியும், ஏன்னா வீடியோ 10 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்த நான் டிஸ்ட்டுக்கு போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் கமெண்ட் பண்ணுவேன், 10 நிமிஷத்தில் நான் என்ன சொல்வேன்னு கமெண்ட் பண்ணுவேன். அப்படி மட்டும் பண்ண மாட்டேன்னு நினச்சி நினச்சிடாதீங்க, பிகாஸ் 10 நிமிஷம்னு சொன்னவனே 10 நிமிஷம் வந்து பார்த்துருவாங்க. ஸோ 10 நிமிஷம் என்னென்னா நான் ஒரு ஈவெண்ட் என்ன சொல்ற கிவ்அவே மாதிரி தரலான்ட்டு இருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் 10 நீங்கள் நோட் பண்ணால் கிவ்அவே தரப்படும், சரியா? கண்டிப்பாக நான் ஒருத்தருக்கு தருவேன் கைஸ், ஓகேவா? உங்கள் சாட்சி. நெக்ஸ்ட்டு வாங்க, அப்படியே பார்த்தா ஓபியை போட்டு விட்ருவாங்க. ஸோ அப்படியே மேலே ஏறுவோம், மறக்காமல் அதை 10 நிமிஷம் சொல்லிடுங்க சரியா, இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஒருத்தர் இருப்பான், அவன் சோழி நான் எப்படி முடிக்கிறேன்னு பாருங்கள், போட டவுனு. ஆனால் ஆல்ரெடி நான் டேமேஜ் கொடுத்துருப்பேன், ஸோ அதெல்லாம் கட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இது வரைக்கும் வீடியோ பார்த்திங்கனாவே பெரிய விஷயம். இனி நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்குவாட் இருக்கும், இந்த ஸ்குவாடை நான் எப்படி முடிக்க மட்டும் பாருங்கள். இங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான், அதை பார்த்துருவேன், ட்ராக் பண்ண ட்ராக் ஆகல, பின்னாடி பார்த்தா ஓபி டவுனு, அட கடவுளை ஓபியில் அடிச்சு அப்படின்னு சொல்லி நானும் அடிப்பேன், அட்டியே விழுக்காது கைஸ், சரியான கிரிஞ்ச் ஆகி போயிடும். அப்புறம் பார்த்தா விட மாட்டேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுன் பண்ணி விட்டுருவேன், நீ எனக்கு தான்டா அப்படிங்கிற மாதிரி போய் போட்டு அடி அடி அடிச்சாச்சு. இன்னும் பார்த்தா இன்னொரு அடிக்கிறான், போடு க்ளோவால், இந்த இடத்துல ஒரு மொமெண்ட் கொடுப்பேன் பாருங்கள், க்ளோவால் மொமெண்ட் கொடுப்பேன், வேறு மாதிரி இருக்கும், இவன் தெரிஞ்சிடும் ப்ரோ, யாராவது அடிச்சிடாதீங்க ப்ரோ, இவன் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி போடு வெப்பம் பாருங்கள். ஷார்ட்டு டவுனு ஒரு ஷிட் அப் க்ளோவால் வேறு மாதிரி பண்ணியாச்சு. இதுவே நமக்கு பெருசு தாங்க கைஸ், இது சொல்லுவேன், என்னடா இதெல்லாம் தெரியுமா சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பட் இதுவே நமக்கு பெருசு தான். அப்படியே எங்கள் ஏரி வந்து இங்கே ஒரு ஒன் டாப் லூ பாருங்க, வேறு மாதிரி ஒன் டாப் ஓடிட்டு இருப்போம், போடு சாலை திருச்சி விழுந்துருச்சு. நான் 495 நினைக்கிறேன், 500 சம்திங் ஏதோ 500 கிட்ட போயிடுச்சு. அப்படி பார்த்தா இங்கே ஒரு கில் எடுத்துகிட்டு மேலே ஓடிட்டே இருப்பேன், இன்னும் ஒரு 4 அலைவு வைப்பாங்க, அங்கே பார்த்தா கருமாதோட எலிமினேட் ஆகி தொடர்ந்துருவான். அவ்வளோதான் கைஸ், இன்னும் ஒருத்தான் இருக்கான், சும்மா விடுவாங்களே நம்ம டீம் மட்டும் வெறி கொண்டு போய் அடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிச்சுச்சா, பாய் பாய், டேக் கேர், முடிஞ்ச ஒரு லைக் தட்டுங்க, புதுசாக பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப உதவி இருப்பேன், மன்னிச்சுக்கோங்க, பாய் பாய்.